ஹலோ பிரிவன் இன்னைக்கு நம்ம டிசம்பர் டென்த் அண்ட் லெவன்த்தோட ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் டிசம்பர் டென் என்ன டே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் டே ஓகேவா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே தென் லெவன் என்ன டே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது நம்மளுக்கு தெரியும் பாரதியார் பர்த்டே ஓகேவா ஸோ அந்த ரெண்டு டே இம்பார்ட்டண்ட்டான டே நியூஸ் அனாலிஸஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் பேட்டி பச்சாவோ ஸ்கீமுக்காக ஒதுக்குன ஃபண்டில் எயிட்டி பர்சன்டேஜ் ஃபண்டு மீடியா பிரச்சாரத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம பேட்டி பாச்சவோ பற்றி பார்க்கலாம் தென் செகண்ட் ஒன் மெடிசன்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க நம்மளோட கவர்னர் வந்து என்ன சொல்லியிருப்பாருனா ஹாவன் ஓப்பன் மைண்ட் ஆன் அதர் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம என்னென்ன மாதிரி மெடிசன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோன்னு பார்க்கலாம் தென் தேர்டு ஒன் பேர்ட் ஃப்ளூ ட்ரிகர்ஸ் அலர்ட் இன் ஆலப்புல அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ பேர்ட் ஃப்ளூ பற்றி பார்க்கலாம் தென் ஃபோர்த் ஒன் இந்தியாஸ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் லைக்லி அக்சலரேட்டட் இன் நவம்பர் டூ ஃபைவ் பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னிங்கன்னா இந்த பேட்டி பச்சோ பேட்டி பதாவோ ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம் பெண் குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ரேஷியோ பயங்கர ரேஷியோ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருக்கும் ஓகேவா டூ தௌசண்ட் லெவனில் வரைக்குமே கம்மியாகாத அளவு குறைஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோனால் என்னென்னா ஜீரோ டு சிக்ஸ் இயர்ஸ் வயசில் உள்ள பிள்ளைங்கள எடுத்து பார்க்கும்போது அப்போது ஆயிரம் பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஆயிரம் பாய்ஸ்க்கு எத்தனை கேர்ள்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க ஓகே ஸோ அதுதான் வந்துட்டு சைல்ட் செக்ஸ் ரேஷியோ அது டூ தௌசண்ட் லெவனில் வெறும் தொள்ளாயிரத்தி பதினெட்டாக மாறி இருக்கும் ஓகேவா அப்போ நான் என்ன அர்த்தம்னா ஆயிரம் பசங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கு வெறும் தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேர்ள்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அது ரொம்ப குறைய ஆரம்பித்த உடனே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து எடுத்து பார்க்கும்போது கேர்ள் சைல்டு ரேஷியோ வந்துட்டு ரொம்ப குறைஞ்சிட்டே வரும் ஓகேவா ஸோ அதை வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்போ பெண் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா ஸோ அவங்கள செலிப்ரேட் பண்ணணும் அப்புறமா அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ இப்போது ஏதாவது ஒரு குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போதே அது ஆனா பெண்ணான்னு பார்க்கறது தப்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன் கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பொண்ணுன்னு தெரிஞ்சால் நிறைய பேர் அபார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லையா ஸோ ஜெண்டர் பேஸ்டு செலக்ஸ் செக்ஸ் செலெக்ஷன் அப்படின்றத வந்துட்டு எலிமினேட் பண்ணியிருப்பாங்க என்ன குழந்தை அப்படின்னு சொல்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க தென் செகண்ட் ஒன்று என்னென்னா கேர்ள் சைல்டாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய சர்வைவலையும் அவங்களுடைய ப்ரொடெக்ஷனையும் இருப்பாங்க ஏன்னால் பெண் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது குழந்தைங்களுடைய சர்வைவலை அதிகப்படுத்தணுன்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க தென் குழந்தைங்களுக்கு தேவையான எஜுகேஷன் கொடுக்கணும் கேர்ள் சைல்டுக்கு அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா ஸோ ஒரு நேஷனோட ஹாப்பினஸ் அப்படிங்கிறது அந்த நேஷனுடைய டாட்டாஸோடைய டிக்னிட்டியை பொறுத்தது தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரியா இப்போ இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஓகேவா அதுக்காக சில செலெக்டட் டிஸ்ட்ரிக்ட் எடுத்து அதில் மல்டி செக்டோரல் ஆக்ஷன் பண்ணுவாங்க அந்த செலக்டட் டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்படி இருக்கும்னா அதில் அந்த கேர்ள் சைல்டோட செக்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட டிஸ்ட்ரிக்டை தான் செலக்ட் பண்ணுவாங்க அதில் இது பைலட் ப்ரோக்ராமாக ஆரம்பிப்பாங்க பைலட் ப்ரோக்ராம்னா ஸ்மால் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபேஸ் ஒன்னில் நூறு ஜென்டர் கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரிக்ஸ் எடுத்திருப்பாங்க ஃபேஸ் டூவில் ஹண்ட்ரட் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒன் ஜென்ரல் ஜெண்டர் கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க இப்போ ப்ரெசென்ட்டாக பார்க்கும்போது நானூற்றி அஞ்சு ஜென்ரல் கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரிக் வந்துட்டு இருக்குது ஓகேவா ஸோ இப்போ எடுத்துட்டிங்கன்னா ஃபோர் நாட் ஃபைவ் ஜென்டர் கிரிட்டிக்கல் டிஸ்ட்ரிக்டில் இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் ஒன்று ஃபர்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரெக்னென்சி எல்லாத்தையுமே பக்கத்தில் உள்ள அங்கன்வாடி சென்டர்ஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா இப்போ பேபி வயத்தில இருக்கும்போது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் செகண்ட் ட்ரைமஸ்டர் தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படி சொல்லி சொல்லுவாங்களே ஸோ அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் என்ன பண்ணணுன்னா ப்ரெக்னென்ட் ஆனவுடனே ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே போய் அந்த சைல்டு பயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத போய் ரெஜிஸ்டர் பண்ணுறத ப்ரமோட் பண்ணணுங்கிறது தான் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் செகண்ட் ஒன் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்கணும் அப்புறம் அந்த கம்யூனிட்டி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்குள்ள குழந்தைங்களை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்போது யாரெலாம் வந்துட்டு ஜெண்டர் சாம்பியனாக இருக்கிறாங்களோ அவங்கள இதில் இன்வால்வ் பண்ணி இது பார்த்தினா அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது அது போக இப்போது வந்து சிறப்பான இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறாங்க யாரெலாம் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் நல்லா செயல்படுறாங்களோ அவங்களுக்கு ரிவார்ட் பண்ணுறது இதெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டோட ப்ரோக்ராம் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது எந்த ஆக்டுக்கு கீழே உள்ள ஒர்க்கெல்லாம் இவங்க மானிட்டர் பண்ணுவாங்கன்னா ப்ரீ கன்சம்ப்ஷன் அண்ட் ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் ஓகேவா ஸோ இது ஆக்ட்டுக்கு கீழே வர எல்லாத்தையும் அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அதாவது இப்போது குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு இதுலேயும் ஸ்கேன் பண்ணுவாங்களா ப்ரீ நேட்டல் டெக்னிக் ஸோ அந்த டெக்னிக்கை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அதுபோக இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸை இன்க்ரீஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு வீடுலேயே குழந்தை பிறந்துருவாங்க ஆனால் இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸில் பறக்கிற எண்ணிக்கை அதிகமாக இருக்குல்ல ஸோ அதை அதிகப்படுத்துறதும் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோடைய ஒர்க் தான் அது போக குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்புறமா இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கான கமிட்டிஸ் செட் பண்ணுறது எல்லாம் இவங்களோட ஒர்க் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது பெண் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கான கல்வி சம்மந்தப்பட்ட எல்லாம் இவங்க த ஈடுபடுவாங்க ஓகேவா இப்போ குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து படிக்க வராங்கன்னா ஸோ அதை வந்து என்ரோல்மெண்ட்டை வந்து பதிவு பண்ணுறது அப்புறமா கேர்ள்ஸ் சைல்டு வந்துட்டு இடையிலையே ஸ்டாப் பண்ணிடுவாங்கல்ல ஸ்கூல்ஸ்லேருந்து ஸோ அந்த ட்ராப் அவுட் ரேஷியோ வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தென் ரைட் டு எஜுகேஷன் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே படிக்கிறதுக்கான உரிமை அப்படிங்கிறது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் இல்லையா ஸோ அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தென் கேர்ள் சைல்டுக்கு அவங்களுக்கு ஸ்கூலில் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது கேர்ள்ஸ் சைல்டுக்கான டாய்லெட்ஸ் வந்துட்டு ஃபங்க்ஷனல் டாய்லெட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஏன்னா டாய்லெட் கட்டுறது விஷயம் இல்லை அது ஃபங்க்ஷனல் டாய்லெட்டாக இருக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் ஈடுபடுவானா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஓகேவா தென் இண்டிவிஜுவலாக என்னென்ன ஸ்டெப்ஸ் டேக்கன் பண்ணணும் நம்ம என்ன ஸ்டெப்ஸ் டேக்கன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ நம்மளோட ஃபேமிலியாக இருந்தாலும் சரி கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி ஒரு பையன் பிறந்தது செலிப்ரேட் பண்ணுற அளவு பொண்ணு பிறந்ததை மோஸ்ட்லி செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன் நம்ம கேர்ள்ஸ் ஐலோடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்புறம் நம்மளுடைய குழந்தைகள் அதாவது நம்மளுடைய பெண்களுடைய ப்ரைடை வந்துட்டு அவங்க நம் நம்ம அவங்க நம்மளுடைய ப்ரைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா நம்மளோட பெருமை அவங்க அப்படின்னு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமேட்டு எப்படி ஈக்குவாலிட்டியை வந்து ப்ரமோட் பண்ணலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக சேம் அப்படிங்கிறத வந்துட்டு என்ஷோர் பண்ணணும் தென் இப்போ ஸ்கூல்லலாம் பார்க்கும்போது அவங்களோட அட்மிஷன் அதிகப்படுத்தணும் ட்ராப் அவுட் ரேஷியாவை நம்மளும் கம்மி பண்ண ட்ரை பண்ணணும் தென் இப்போ என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க என்ன ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து ஸோ அதெல்லாம் வந்துட்டு சரிப்படுத்தணும் அதே மாதிரி இப்போ குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா செக்ஸ் டெட்டர்மிஷனேஷன் டெஸ்ட்டு யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த டெட்டமினேஷன் டெஸ்ட் பண்ணுறது வந்துட்டு எங்கேயாவது நடந்துச்சுன்னா நம்ம போய் இதை ரிப்போர்ட் பண்ணணும் அப்புறம் குழந்தைங்கள சுற்றி இருக்கிற அந்த பக்கத்து வீடுகளாக இருக்கட்டும் உதன் அவங்களோட என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும் வயலண்ட்டு ஃப்ரீயாக நம்ம என்ஜாய் பண்ணணும் அதே மாதிரி இப்போ டவுரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆப்போஸ் பண்ணணும் சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறத ஃபேமிலிக்குள்ளேயும் சரி கம்யூனிட்டிக்குலேயும் சரி அதை நம்ம ஆப்போஸ் பண்ணணும் தென் சிம்பிள் வெட்டிங்கை நம்ம வந்துட்டு அட்வொகேட் பண்ணணும் ரொம்ப பெருசாலாம் இல்லாமல் சிம்பிள் வெட்டிங்கை நம்ம வந்து அட்வொகேட் பண்ணணும் அது போக இப்போ வந்துட்டு பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்குன்னு சொத்து வச்சுக்கிறதுக்கும் சரி அப்புறமேட்டு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அம்மா அப்பா சொத்துலையும் வந்துட்டு தாத்தா பாட்டி சொத்துலேயும் அவங்களுக்கு வந்துட்டு பங்கு இருக்குங்கிறத நம்ம சப்போர்ட் பண்ணணும் தென் விமன் வந்துட்டு தைரியமாக வெளியில் போகிறதுக்கு அவங்களோட ஹையர் ஸ்டடியை வந்துட்டு அவங்க படிக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும் அவங்கள ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு பப்ளிக் ஸ்பேஸஸை ஃப்ரீலி ஆக்சஸபுளாக நம்ம கொடுக்கணும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அப்படின்றாங்க தென் இப்போது குழந்தைங்கள பற்றின விமன் அண்டு கேர்ள்ஸ் பற்றின எதாவது பேசும்போது அந்த நம்ம என்ன பேசுகிறோங்கிறத யோசிச்சு பேசணும் ஸோ இது வந்து ஆஸ் அ மென்னாக ஆஸ் அ இன்னொரு விமனாக நம்ம வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா தென் இன்னிக்கிலோ நியூஸில் என்ன பார்த்துருப்போம் இந்த பார்லிமெண்டரி ரிப்போர்ட் பற்றி பார்த்துருப்போம் இல்லையா அந்த பார்லிமெண்டரி ரிப்போர்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அதோட டைட்டில் வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் த்ரூ எஜுகேஷன் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்சஸ் டு பேட்டி பாச்சாவோ பேட்டி பாத்தாவோ அப்படி கொடுத்துருப்பாங்க அதாவது விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது எஜுகேஷன் வழியை எப்படி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஐம்பது லட்சம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு கொடுக்காங்க ஆறு டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ்க்காக ஓகேவா ஸோ இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னா ஸோ அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்படி செலவு பண்ணணுங்கிறதுக்கும் வந்து வரைமுறை இருக்குது சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் நம்ம வந்துட்டு திறன் மேம்பாட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பிரச்சாரத்துக்காக இன்னோவேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் தென் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்துட்டு இதில் ஏதாவது ஒரு மானி எவல்யூஷன் இருக்குதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ராக்ரஸை மெஷர் பண்ணுறதுக்காக தென் டென் பர்சன்டேஜ் ஹெல்த்துக்காக இன்னொன்று டென் பர்சன்டேஜ் எஜுகேஷனுக்காக மிச்சம் எயிட் பர்சன்டேஜ் வந்து இதர செலவுகளுக்காக யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா அப்போது பிரச்சாரத்துக்காக நம்ம எவ்வளோ தான் வந்துட்டு செலவு பண்ணணுன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் செலவு பண்ணணும் ஓகே பட் இந்த இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஸ்கீமுடைய டோட்டல் ஃபோக்கஸ் இதில் எயிட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு மீடியா பிரச்சாரத்துக்காக தான் ஃபண்டு செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின் இருப்பாங்க இந்த மீடியா பிரச்சாரங்கிறது நம்ம டிவியில் வந்து யாராவது பப்ளிக் ஃபிகர் வச்சு ஆடு கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து மீடியாவில் பிரிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை எஸ்எம்எஸ் மூலமாக எல்லாேருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதா இருக்கட்டும் ரேடியோ ஸ்பாட் மூலமாக இருந்தாலும் சரி இல்லைனா ஏதாவது ஒரு வேன் அந்த மாதிரி கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் வழியாக இருந்தாலும் சரி எக்ஸிபிஷன் மூலமாக எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் தான் செலவு பண்ணணுன் இருப்பாங்க ஓகேவா ஆனால் இது எயிட்டி பர்சன்டேஜ் செலவு பண்ணியிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுற காசை நம்ம குழந்தைங்களுடைய ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் செலவு பண்ணிடலாம் இல்லையா ஸோ இதான் ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இது நம்மளுடைய மெயின் சேஞ்சரில் கூட நம்ம எழுதலாம் ஓகே தென் செகண்ட் ஒன் என்னென்னா ட்ரெடிஷ்னல் மெடிசன் பற்றி கொடுத்துருக்குறாங்க ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா இப்போது ட்ரெடிஷ்னல் மெடிசன் அப்படிங்கும் போது இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபார்ம் ஓகேவா இப்போ ஃபெஸ்ட் வெஸ்டர்ன் மெடிசன் அப்படின்னு இல்லாமல் ஸோ அந்த வெஸ்டர்ன் மெடிசனுக்கு வெளியில் வேறு ஒன்று ஒரு வட்டம் நம்ம க்ரியேட் பண்ணோன்னா அது நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெடிசனாக இருக்கும் இப்போது ட்ரெடிஷ்னல் மெடிசனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா நம்மளுடைய ஓன் நாலேஜ் நம்மளோட ஸ்கில் நம்ம வந்துட்டு தியரிஸ் மூலமாக என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய நம்பிக்கை என்ன அப்புறம் நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய டிஃப்ரெண்ட் கல்ச்சருக்கும் உரித்தான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவோம் ஓகேவா ஸோ முக்கியமாக நம்மளுடைய ஹெல்த்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நம்மளுடைய ஃபிசிக்கல் மென்டல் இல்னஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அதை டயக்னஸ் பண்ணுறதுக்கு தென் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இந்த இதில் கீழே வரும் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு இந்த நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன் மூலமாக என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய பாடியோடைய செல்ஃப் ஹீலிங் கெப்பாசிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணுவோம் ஓகேவா நம்மளுடைய பாடியை நம்மளுடைய இம்யூனிட்டியை அதிகப்படுத்துறதுக்கான மெக்கானிசமை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுவோம் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஆயுர்வேதா ஹோமியோபதி அக்யூபஞ்சர் யோகா ஹைட்ரோ தெரப்பி நேச்சுரோதெரப்பி அப்புறம் சித்தா யுனானி மேனிப்புலேட்டிவ் தெரப்பி இந்த மாதிரி நிறையா தெரப்பீஸ் இருக்குது ஓகேவா இப்போது இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் எடுத்தும் போது அதை நம்ம ஆயுஷ் எடுப்போம் ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு இதை குறிக்கும் ஆயுஷில் ஏங்கிறது ஆயுர்வேதா யோ வைங்கிறது யோகா தென் நேச்சுரோபதி யுனானி சித்தா ரிக்பா இன்னொன்று ஹோமியோபதி ஓகேவா ஸோ அந்த மாதிரி மெடிசின் டைப்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று ஆயுர்வேதா ஆயுர்வேதா அப்படிங்கிறது ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று ஆயு இன்னொன்று வேதா ஓகேவா அதாவது நம்மளுடைய லைஃபோட சயின்ஸ் சயின்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தான் இந்த ஆயுர்வேதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வந்து ரொம்ப ஓல்டஸ்டான ஒரு கோடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் மெடிசன் அப்படின்றாங்க ஏன்னா இதோடைய டாக்குமெண்டேஷன் வந்து நம்ம வேத காலத்துலேருந்தே பார்க்கலாம் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ வேதாஸ்ல இதை பற்றி இருக்குது என்ன புக் சம்மந்தமானதுலாம் இந்த ஆயுர்வேதாவில் இருக்கோ அப்படின்னா சராக்க சம்ஹிதா தென் சுஷ்ரித சம்ஹிதா அஸ்தங்க சங்கரதா இந்த மாதிரி புக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆயுர்வேதா சம்மந்தப்பட்டது அப்படின்றாங்க ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்மளுடைய ஃபிசிக்கல் மென்டல் சோஷியல் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணின ஒரு வியூ தான் இந்த ஆயுர்வேதா அப்படின்றாங்க ஓகேவா அதுக்கப்புறமேட்டு மகாபூதாஸ் இதை பேஸ் பண்ணி தான் ஆயுர்வேதா எடுப்பாங்க அதாவது பஞ்சபூதங்கள் இருக்குல்ல ஸோ அந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளுடைய லிவிங் பாடியை ஆனால் ஆனது அப்படின்ற மாதிரி கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு அது சம்மந்தமான மெடிசன்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேவா ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலைஸ்டாக இருக்கும் ரெண்டு காம்போனண்ட் இதில் இருக்கும் ஓகேவா ஒன்று வந்துட்டு ப்ரிவென்டிவ் ப்ரிவென்ட்டிவ் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நோய் வராமல் தடுக்கிறது இன்னொன்று கியூரேட்டிவ் க்யூரேட்டிவ் அப்படின்னா அதை சரி பண்ணுறது ஓகேவா ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளே நம்மளுக்கான பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிக்கிறது தென் நம்மளுடைய டெய்லி லைஃப் சோஷியல் பிஹேவியர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்புறம் நம்மளுடைய ரீஜுவனைட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது அதாவது நம்மளுடைய பாடியோடைய இம்யூன் சிஸ்டம் அதிகப்படுத்துகிற மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாம் வந்துட்டு இந்த ஆயுர்வேதாவில் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிவென்ட்டிவ் தென் க்யூரேட்டிவ் அப்படிங்கிறது ஔஷதம் அன்னம் விஹாரம் விஹாரம் அப்படின்னா எக்ஸசைஸ் தென் ஔஷதம் அப்படிங்கிறது வந்துட்டு மெடிசன் தென் அன்னம் அப்படிங்கிறது சாப்பாடு உணவு ஓகேவா ஸோ இந்த மூணு மூலமாக வந்து க்யூர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதுதான் ஆயுர்வேதா தென் செகண்ட் ஒன் என்னன்னா யோகா அண்ட் நேச்சுரோபதி ஸோ யோகா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இது வந்து மகாரஷி பதஞ்சலி இருக்கிறார்ல ஸோ அவர் வந்து சொன்ன ஒரு விஷயந்தான் இந்த யோகா இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய போஸ்டர்ஸ் மூலமாக ஓகேவா நம்மளுடைய ஹெல்த்து அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம் தென் டிசீஸ் வராமல் பாதுகாப்போம் டிசீஸ் வந்த டிசீஸையும் பாதுகாக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபார்ம் ப்ளஸ் எயிட் காம்போனன்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க ஓகே ஸோ எயிட் காம்போனன்ஸில் ஃபர்ஸ்ட்டு ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்ட்ரண்ட் ஓகே ஃபர்ஸ்ட்டு கடினமான ஆனால் எளிமையான மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் போஸ்டர்ஸ் வந்து கொடுக்குறது தென் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறது நம்மளுடைய சென்ஸ் ஆர்கனை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அதுக்கு நிறைய ஹெவி கொஞ்சம் ஒர்க் கொடுக்குறது அப்புறம் நம்மளுடைய சிந்தனைகளை நம்மளுடைய எண்ணங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது தென் சமாதி சமாதி அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய அதாவது ஒரு இண்டிவிஜுவல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் யூனிவர்ஸ்க்குமான ஒரு ஸ்டேட் ஆஃப் யுனைட்டி அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சமாதி அப்படி சொல்லி சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த எட்டு காம்போனண்ட் மூலமாகவும் ஒருத்தவங்க அவங்களுடைய மேட்ரிக் அதே மாதிரி அவங்களுடைய மனநிலை எல்லாத்தையும் வந்துட்டு கட்டுப்படுத்துறது ஓகேவா ஸோ அது மன சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது எந்த ஒரு டிஸார்டர்ஸும் வராமல் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த யோகா இது போக ஒருத்தவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை அவங்க வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அந்த இருந்து அவங்களை கொஞ்சம் பாதுகாத்துக்கிறதுக்குமான கெப்பாசிட்டியை யோகா வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த யோகாவுடைய ஒரு பெரிய நம்பிக்கை இந்த நேச்சுரோபதி அப்படிங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஓகேவா இது எப் எப்படின்னா இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் நம்மளுடைய வே ஆஃப் லைஃப் அதாவது இப்போது ஒரு டிசீஸ் வந்துருக்கு அப்படின்னா உடனே அதுக்கு வந்துட்டு நம்ம நிறைய ட்ரக் எடுத்துக்காம ட்ரக்லெஸ் ட்ரீட்மெண்ட்டாக பார்க்குறது தான் இந்த நேச்சுரோபதி நேச்சுரோபதி அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய பாடியோடைய செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசமில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஓகேவா ஆக்சுவலி நேச்சுரோபதி இஸ் வெரி வெரி குட் ஏன்னா இப்போது ஒரு டைம் வந்துட்டு எனக்கு ரொம்ப கோல் என்ன பண்ணியும் சரியாகவே இல்லை பட் நேச்சுரோபதி ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவே நல்லா கேட்டுச்சு ஸோ நேச்சுரோபதிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸசைஸ் மூலமாக சன்லைட் மூலமாக ஃப்ரெஷ் வாட்டர் மூலமாக நம்மளோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மூலமாக ஹெல்தி டயட் மூலமாக அதை வந்து சரிப்படுத்துவாங்க ஓகேவா எக்ஸாம்பிள் இப்போது கோல்டு அப்படின்னா ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளுடைய தமிழ் மெடிசின்ஸ் என்னெல்லாம் இருக்குது நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் ஸோ இந்த மாதிரி காம்போனன்ஸை வெறும் கொதிக்க மட்டும் வச்சு மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் இந்த மாதிரி குடிக்க சொன்னாங்க அது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்து ஸோ நேச்சுரோபதி இஸ் வெரி வெரி குட் ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இதில் இருக்காது ஓகேவா தென் இது ஆயுர்வேதா கூட க்ளோஸ்லி ரிலேட்டடான ஒரு விஷயம் அப்படின்றாங்க ஏன்னா ஆயுர்வேதாவில் என்ன பண்ணுறாங்களோ அதான் மோஸ்ட்லி இங்கே பண்ணுறாங்க பட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஹெல்தி டயட் சன்லைட் ஃப்ரெஷ் வாட்டர் எக்ஸசைஸ் அப்படிங்கிறதுலையும் இவங்க அதிகமான எம்ஃபஸிஸ் கொடுக்குறாங்க ஓகே தென் யுனானி யுனானி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிரீஸில் தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் யார் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பா நம்மக்கிட்ட அப்படின்னா லெவன்த் சென்ச்சுரியில் அரேபன் பேர்ஷியன்ஸ் இருப்பாங்கல்ல ஸோ அவங்க தான் இங்கே வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருப்பாங்க இப்போ நம்மளோட கண்ட்ரியில் யுனானி மெடிசன் தான் அதிக அளவில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த யுனானி அப்படிங்கும்போது ஹெர்பு அனிமோ மினரல் ஃபவுண்டேஷன் இது மூணோட சேர்ந்த காம்போனன்ட்டு தான் இந்த யுனானி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா தென் ஹோமியோபதி ஹோமியோபதி அப்படின்னு பார்க்கும்போது ட்ரக் தெரப்பியில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு மெத்தட் தான் இந்த ஹோமியோபதி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரக் கொடுப்பாங்க ஆனால் மைன்யூட் லெவலில் கொடுப்பாங்க ஓகேவா இவங்க என்ன தியோரி வச்சு யூஸ் பண்ணுவாங்கன்னா முல்லை முள்ளால் எடு அந்த மாதிரி ஒரு தியோரி தான் ஓகேவா இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸால் ஒரு ஹெல்தியான இருக்கிற இண்டிவிஜுவலில் ஏதாவது ஒரு டிசீஸ் க்ரியேட் பண்ண முடியும்னா அதே சப்ஸ்டன்ஸால் என்ன பண்ண முடியும்னா ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஸோ அவங்கள க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தியோரி ஓகே ஸோ இந்தோடைய காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் சைட் எஃபெக்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதி அப்படிங்கிறத நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசனாக ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றாங்க ஓகேவா ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது அதில் ஒன்று இந்த ஹோமியோபதி அப்படின்றாங்க ஓகேவா ஸோ அதை வந்து மெடிசன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக தமிழ்நாட்டில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் என்ன அர்ஜனாக இருக்கும் அப்படின்னா சித்தா ஓகேவா ஏன்னா இது இருபத்தஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் வந்து ஃபார்முலேட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்றாங்க இது டிராவிடியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்றாங்க ஸோ சித்தர்ஸ் வந்து ஹெர்பில் மினரலில் அனிமலில் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி அந்த ஒர்க் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணின மெடிசன்ஸ் தான் சித்தம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த சித்தாவில் வந்துட்டு இதோட ஏம் என்னென்னா எந்த ஒரு டிசீஸும் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய பாடியிலேயே எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துவிட்டாலும் கூட எதனால் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அதை எப்படி சரி பண்ணுறது அந்த ஆர்கன் ஆர்கனை அப்படின்றது தான் இந்த சித்தாவுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் ஓகேவா ஸோ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வச்சோ அதை சரி பண்ணி எப்படி மறுபடியும் அதுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஓகே தென் இன்னொன்று இருக்குது அது வந்து ரிக்பா இது என்னென்னா நாலேஜ் ஆஃப் ஹீலிங் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இது வந்து டிரான்ஸ் ஹிமாலயன் ரீஜனில் அதாவது லடாக்ல ஹிமாச்சல் பிரதேஷில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வெஸ்ட் பெங்காலில் அருணாச்சல பிரதேஷில் சிக்கிம்லலாம் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா அம்ச்சி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படிம்பாங்க ஓகேவா ஏன்னா சில பார்ட்ஸ் ஆஃப் சைனாவில் மங்கோலியா நேபாள் ரஷ்யா பூடான்லலாம் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நம்மளுடைய ஆயுர்வேதிக் ஃபிலாசபிக்கு கொஞ்சம் சிமிலரான ஒரு விஷயம் அப்படின்றாங்க நம்மளோட நம்ம எப்படி ஆயுர்வேதா வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி அந்த சைடில் ரோவா ரிக்பா ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆயுர்வேதத்தில் எப்படி வந்துட்டு பஞ்சமகாபூதத்தை வந்து வச்சு ப்ரின்ஸிபல் மேக் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதே மாதிரி தான் அவங்க அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஜுங் வாங்கா அப்படி சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா அப்புறமா செவன்டி ஃபைவ் ஆஃப் தி இந்த சோவா ரிக்பா டெஸ்ட் வந்து எதுலேருந்து அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னா அஷ்டங்ருதயா அப்படின்ற புக்லேருந்து எடுத்திருப்பாங்க ஓகேவா ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசன் அதில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தென் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா பேர்ட் ஃப்ளூ பற்றி பார்க்கலாம் பறவை காய்ச்சல் அப்படி சொல்லி பார்த்துருப்போம் அதுதான் ஓகேவா இப்போ ஏவியன் இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் ஏவியன் ஏவ்னா என்னது பேர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ ஏவியன் இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன இன்ஃப்ளூயன்சா வைரஸில் வந்துட்டு பேர்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணதோ அந்த இன்ஃபெக்ஷன் தான் ஏவியன் இன்ஃப்ளூன்ஸா சொல்லுவோம் இந்த டைம் வந்து டைப் ஏ வைரஸஸ் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காமல் ஆக்சுவலி இந்த டைப் ஏ வைரஸஸ் வந்து ஹியூமனையும் கூட அப்புறம் ஹியூமன் போக வேறு டிஃப்ரெண்ட் அனிமல்ஸையும் கூட அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி இன்ஃப்ளென்ஸாக வந்துட்டு மனுஷனை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நடக்காத ஒரு விஷயம் ஆனால் கூட செல டைப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை அஃபெக்ட் பண்ணும் ஓகேவா ஸோ அந்த டைப்ஸ்கிட்ட இருந்து நம்ம பாதுகாத்து இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதனால தான் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த சீசனில் சிக்கன் சாப்பிடாதீங்க ஏன்னா நிறைய பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஃபீவர் இருக்குது அப்படிம்பாங்கல்ல அதனால தான் மோஸ்ட்லி அது சீக்கிரத்தில் பரவாது ஆனால் கூட பரவதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேவா அதாவது இந்த டைப்பியா வைரஸஸ் மாதிரி அப்புறம் இந்த டைப்பியா வைரஸஸ் எடுத்து பார்க்கும்போது அதில் நிறைய சப்டைப்ஸ் இருக்குது ஆனால் அந்த சப்டைப்ஸ் எல்லாமே அந்த வைரஸ் வந்து எப்படி அந்த ப்ளோ சர்ஃபேஸ் புரோட்டீன் கூட சேர்ந்துருக்குது அந்த சர்ஃபேஸ் புரோட்டீன் என்ன சொல்கிறாங்கன்னா ஹீமாக குளுட்டனின் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று நியூராமின்டிசை அப்படின்றாங்க ஓகேவா ஏன்னா இப்போ ஒரு வைரஸ் பார்க்கும்போது அந்த வைரஸோட சர்ஃபேஸில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் ஓகேவா அந்த ப்ரோட்டீன் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்து இது டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இது வந்துட்டு எந்த ஹோஸ்ட்லருந்து இது பரவி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதை நேம் பண்ணுவாங்க ஓகேவா அதாவது பேர்ட்லேருந்து வந்துச்சுன்னா அது வந்து ஏவியன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அதே பன்றிகள்லேருந்து வந்துச்சுன்னா அதை வந்து ஸ்வைன் இன்ஃப்ளூன்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ டாக்லேருந்து வந்துச்சுன்னா கேனைன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி கேட்லேருந்து வந்துச்சுன்னா ஃபெலைன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ஹோஸ்ட்டை பொறுத்து மாறுபடும் ஓகேவா அப்புறம் இப்போ இந்த வைரஸ்க்கெல்லாம் சோஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு இப்போது வைல்டு அக்வாட்டிக் பேர்ட்ஸில் வேர்ல்டு வைடாகவே நேச்சுரலாகவே இருக்கும் ஆனால் அக்வாட்டிக் பேர்ட்ஸில் வைல்டில் வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பட் எப்போ நம்ம டொமஸ்டிக் நம்ம வந்து வளர்க்குற பறவைகள் கிட்டே இது வருதோ அப்போ தான் என்ன ஆகும்னா நம்ம வளர்க்குற அந்த பண்ணைக்கு அது பெரிய ஆபத்தாக போய் முடியும் அங்கே இருக்கிற பேர்ட் ஸ்பீஷஸ்க்கு அனிமல் ஸ்பீஷஸ்க்குலாம் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஏன்னா இது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வந்துட்டு இதோடைய கோழி அதோட ரக்கையை பிரிக்கும் போதோ இல்லைன்னா அது வந்து ஸ்க்ராச் பண்ணும்போதோ இல்லை அதோட தலையை ஷேக் பண்ணும்போதோ மற்றவங்களுக்கும் பரவு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேவா இது ஒருவேளை மனுஷங்களுக்கு பரவக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸிலி நம்மளுடைய நோஸ் வழியா போய் நம்மளுடைய ரெஸ்பிரேஷன் அதை அதிகமாக பாதிக்கும் அப்படி சொல்லி சொல்றாங்க ஓகேவா தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அதோடய சிம்டம்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி நிறையா பேர்ட்ஸுக்கு சிம்டம்ஸே தெரியாது ரொம்ப சிம்டமெட்டிக்காக இருக்கும் இல்லைன்னா மைல்டு இன்ஃபெக்ஷன் தான் இருக்கும் அது வைரஸோட ப்ராப்பர்ட்டி பொறுத்தது அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அப்புறமா இப்போ ஹைலி பேத்தோஜனிக் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாக வைரஸாக இருந்துச்சுன்னா அந்த போல்ட்ரியில் சிவியரான டிசீஸ் ஏற்படுத்தும் அதனால டெத் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த கோழி பண்ணையில் இதே லோ பேத்தோஜனிக் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மைல்டான டிசீஸ் தான் வந்து காசு பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா தென் இது எப்படிலாம் வந்துட்டு ட்ரான்ஸ்மிஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ பேர்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று டைரக்ட் காண்டாக்ட் வச்சுக்கிட்டு அப்படின்னாலும் ஹெல்தியான பேர்ட்ஸ்க்கு அந்த நோய்வாய்ப்பட்ட இருந்து இது வந்துடும் ஓகேவா இன்னொன்று இப்போ நம்ம வந்து கோழிப்பண்ணை வந்துட்டு ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கோழிக்கு டிசீஸ் வந்தாலும் ஃபுல் கோழிக்கும் டிசீஸ் வந்துடும் அப்புறமா இப்போ வந்து நம்ம கமர்ஷியல் போல்ட்ரி வந்து ரேஞ்ச் பேஸில் வச்சிருப்போம்ல ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனியாக ஃப்ளாக் ஃப்ளாக்காக வச்சுருந்தாலும் அது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி போல்ட்ரி மார்க்கெட்டில் ஒரு டிசீஸ் வந்துட்டு ஒரு பேர்டுக்கு வந்தாலும் எல்லாருக்கும் வந்துடும் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போது பேர்ட் கலெக்ஷன் ட்ரேடிங் சிஸ்டம் அது மூலமாகவும் இது பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா தென் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பற்றி கொடுத்துருக்குறாங்க இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை இப்போ வந்துட்டு மக்கள் கையில் நிறையா வந்துட்டு பணம் இருக்கும் ஆனால் பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேவா இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிலோ ஆப்பிள் வந்துட்டு ஐம்பது ரூபான்னு நிற்கிறாங்கன்னா நாளைக்கு அதே ஒரு கிலோ ஆப்பிள் எழுபது ரூபா எண்பது ரூபா அப்படின்னு நிற்பாங்க ஓகேவா அப்போது பணக்காரங்க வந்துட்டு எவ்வளோ வைத்தால் வாங்க தான் செய்வாங்க ஆனால் ஏழைகள் என்ன பண்ணுவாங்க சரி ஆப்பிள் தானே நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு விட்ருவாங்க இப்போ அதே ரேட் வந்துட்டு வெங்காயத்துக்கு வருதுன்னு வச்சுக்கலாம் அப்போ எல்லாருமே அது வாங்க தான் செய்வாங்க இல்லையா ஏன்னா வெங்காயங்கிறது நம்மளுடைய சமையலில் அடிப்படையான அத்தியாவசியமான ஒரு தேவையான ஒரு விஷயம் அதோட ரேட் வந்துட்டு கிலோ நூற்றி ஐம்பது போனாலும் நம்ம வந்து வாங்க தான் செய்வோம் அட்லீஸ்ட் நூறு வெங்காயம் மாதிரி நம்ம வாங்க தான் செய்வோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய நம்மளோட மணியோட பர்ச்சேசிங் பவர் வந்து குறையுது ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து நூற்றம்பது ரூபாய் கொண்டு போனால் நிறையா ஒரு கூட நிறைய காய்கறி வாங்கிட்டு வரோம் ஓகேவா இந்த டைம் வந்துட்டு அது அப்படியே போயிட்டு வெறும் ஒரு கொஞ்சோள் தான் காய்கறி வாங்கிட்டு வரோம்னா நம்மளோட மணியோட பர்ச்சிங் பவர் இங்கே குறையுது ஓகேவா அதே மாதிரி பொருட்களோட விலை அதிக அளவு ரைஸ் ஆகிட்டே போகுது இல்லைனா அதே அளவு மெயின்டைன் ஆகிட்டே போகுது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா இன்னொன்று இன்ஃப்ளேஷனுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒன்று ஆல்ரெடி மக்கள் கையில் நிறைய மணி இருக்கும் இருக்கும்போதுல தான் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ விலை அதிகமானாலும் அத்தியாவசியமான பொருட்கள் வாங்கிகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டும் எக்ஸ்ட்ரா ஐயோ மக்கள்கிட்ட வந்து பணம் இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் அச்சரிச்சு கொடுப்போம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்னா இன்னமும் கூட அந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் செய்யுமே தவிர அந்த நூற்றம்பது ரூபாய்க்கு தான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்பாங்க மக்கள் போய் வாங்க தான் செய்வாங்க ஓகேவா ஸோ இது ஃபஸ்ட் ரீசன் அப்படின்றாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய லீகல் டெண்டர் கரன்சியோடைய வேல்யூ வந்துட்டு கம்மியாச்சு அப்படின்னா அப்போவுமே ஆகும்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க அப்புறமா இப்போ புதுசாக மணி வந்துட்டு லோன் நம்ம கொடுத்தோன்னாலும் மக்கள் கையில் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் செய்யும் இப்போது கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஆர்பிஐ இல்லைனா ஏதாவது பேங்கிங் சிஸ்டம் மூலமாக கவர்மெண்ட்டுக்கான பாண்டை செகண்டரி மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டும் அந்த மணியை மக்களுக்கு லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அபியோஸாக இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர கம்மி ஆகாது ஓகேவா ஸோ இதான் வந்து இன்ஃப்ளேஷனுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் டிமாண்ட் புல் அப்படின்னா மார்க்கெட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட் சப்ளை அவ்வளோ இருக்காது அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷனை டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம் காஸ்ட் புஷ் எஃபெக்ட் அப்படின்னா இப்போ ஒரு பொருள் வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம இன்புட் போகிறது வந்துட்டு கம்மியாக இருக்குது இன்புட் அப்படின்னா ஒரு பென்சிலை தயாரிக்கிறதுக்கு நான் எவ்வளோ காசு வந்து அதுக்குள்ளே போடுறேன் அப்படிங்கிறது தான் இன்புட் இப்போ திடீர்னு பெட்ரோலோடைய விலையெல்லாம் கூட்டிட்டாங்க டீசல் விலையெல்லாம் கூட்டிட்டாங்க அப்படின்னா இப்போ என்னோட ஃபேக்ட்ரி ஒரு ஃபேக்ட்ரியில் இருந்து நான் பென்சில்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி அப்புறம் அதை மார்க்கெட்டுக்கு போகிற வரைக்கும் அதுக்கான அந்த பெட்ரோல் சார்ஜையும் சேர்த்து தானே நான் அந்த ஒரு ரூபா பென்சிலில் கொண்டு வருவேன் அப்போ அந்த பென்சிலோட ரேட் என்ன ஆகும் அதிகமாகும் இல்லையா ஸோ எப்போ வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் போடுற இன்புட்டோட ப்ரைஸ் அதிகமாகுதோ அதை நான் எதனால் ஒரு பொருளோட விலை அதிகரிச்சதுன்னா அதான் காஸ்ட் புஷ் எஃபெக்ட் தென் நெக்ஸ்ட்டு பில்ட் இன் இன்ஃப்ளேஷன் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேலை மக்களுக்கு வந்து உள்ள ஒரு இன்னர் ஃபியர் இருக்கும் ஒரு வேலை இந்த பொருளுடைய விலை இன்னும் கொஞ்சம் அதிகமாகிருமோ அப்படின்னு எப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்காங்களோ அப்போ நிறைய போய் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நிறைய இன்ஃப்ளேஷன் வந்து இந்த டைப்பில் தான் வந்துட்டு அதிகமாகும் ஓகேவா ஸோ மக்களோட அசம்ஷன் காரணமாக ஃப்யூச்சரில் ஒரு வேலை இந்த பொருளோட விலை அதிகமாகிருமோ அப்படின்ட்டு போய் வாங்குவோம் இல்லையா எக்ஸாம்பிள் நம்ம வந்து கோல்டு சொல்லலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் என்ன வரும் அப்படின்னா பில்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான் தென் எப்படி வந்து மெஷரிங் பண்ணலாம் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ரெண்டு மூலமாக ஒன்று வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு ஹோல்சேல் குட்ஸை ஒரு பேஸ்கெட்டாக எடுத்து அந்த பேஸ்கெட்டில் எவ்வளோ தூரத்துக்கு இயர் வச்சு பார்க்கும்போது அதாவது டூ தௌசண்ட் லெவன் டு டுவெல் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்லேயும் ஹோல்சேலாக எடுக்கிறாங்கன்னா அந்த ஹோல்சேலில் ப்ரைஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது ஆவரேஜ் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவாங்க ஓகேவா பட் இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸில் சர்வீஸ் கவர் ஆகாது ஏன்னா யோசிச்சு பாருங்கள் என்றைக்காவது நம்ம சர்வீஸை போய் ஹோல்சேலாக வாங்க முடியுமா முடியாது இல்லையா ஸோ அதனால் ஒன்று அப்புறமா ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் சில்லறை வணிகத்தில் பார்க்கும்போது எவ்வளோ தூரத்துக்கு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ அதே மாதிரி இப்போது மக்கள் வந்து ஒரு மளிகை ஜாமான் கடைக்கு போய் வாங்கினாங்கன்னா அங்கே என்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் இருக்குங்கிறத மெஷர் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதில் இன் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பேஸியரை எடுத்துகிட்டு இதுக்கும் பேசியார் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெல் ஓகேவா ஸோ இயர் எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இவ்வளோ பாப்புலேஷன் வந்துட்டு எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க ஓகேவா எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இங்கே வந்து சர்வீசஸ் மெஷர் பண்ண மாட்டாங்க பட் இங்கே எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மெஷர் பண்ணுறா கன்சூம் பண்ணுறாங்க அதில் என்ன சேஞ்ச் ஏற்படுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஓகேவா தென் இப்போ இன்ஃப்ளேஷன்னால் என்னென்ன எஃபெக்ட் வரும் அப்படின்னா ப்ராக்ரெஸ்சில் வந்து எஃபெக்ட் வரும் அது போக ஒருத்தவங்களோட ஏர்னிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் தென் அவங்களுடைய இன்கம் அண்ட் வெல்த்தில் அது போக ப்ரொடக்ஷனில் அது போக கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்குது பட் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் சைடில் ஃபிஸிக்கல் ராக் வந்து அதிகமாகும் ஃபிசிக்கல் ராக்னால் என்ன மக்களுக்கு வந்துட்டு கையில் மணி அதிகமாக வருதுன்னா ஒன்று அவங்களோட இன்கம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் இன்கம் அதிகமான அவங்க என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் பே பண்ணியே ஆகணும் இல்லையா ஸோ அப்போ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் அதிகமாகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்குன்னு இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற கடன் இருக்கும்ல அந்த கடனோட ரியல் வேல்யூவில் ரிடக்ஷன் ஏற்படும்

அதுக்கப்புறமா ஏன்னா ரியல் வேல்யூ ரிடக்ஷன் அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடிலாம் நூற்றம்பது ரூபாங்கிறது ஏ அப்பா நூற்றம்பது ரூபா அப்படின்னு பார்த்துருப்போம் இப்போ வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம தக்காளி வாங்கும்போது அப்போ கவர்மெண்ட்டோக்கான அந்த ரியல் வேல்யூ ஆஃப் டெப்த் வந்து குறைய தானே செய்யுது அப்படின்றாங்க ஓகே அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று என்னென்னா இதே மாடரேட்டான அளவு பாசிட்டிவ் இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான ப்ராஃபிட் அதுலேருந்து எடுப்பாங்க பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஆகும்போது கண்டிப்பாக என்ன ஆகுனா அவங்க டேக்ஸ் கட்டுவாங்க கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடைக்கும் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ இதான் வந்து இன்ஃப்ளேஷன் பற்றின ஒரு விஷயம் ஓகேவா Okay, Nick News Analysis all of them. thank you so much for watching. Have a great day.